யானைகளில் ஆப்பிரிக்கன் சவானா எலிஃபண்ட், ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட் எலிஃபண்ட் மற்றும் ஏசியன் எலிஃபண்ட் என மூன்று விதமான இனங்கள் இருக்கின்றன. இதில் ஆப்பிரிக்க யானைகள் ஆசிய யானைகளை காட்டிலும் பெரியது மற்றும் பழுப்பு நிறத்திலும் பெரிய காதுகளையும் நீண்ட தந்தங்களையும் கொண்டதாகவும் உள்ளது. ஆப்பிரிக்க யானையின் காது ஆப்பிரிக்க கண்டத்தின் வரைபடத்தை ஒத்ததாக இருக்கும். மேலும் ஆப்பிரிக்க யானையின் தலை கிட்டத்தட்ட வட்ட வடிவமாகவும் ஆசிய யானையின் தலை டோம் வடிவத்திலும் இருக்கும். யானைகள் பூமியில் வாழும் மிகப்பெரிய நில விலங்குகளாகும். குறிப்பாக ஆப்பிரிக்க யானைகள் சுமார் 13 அடி உயரமும் 4,000 முதல் 7,500 கிலோ எடையும் 10 முதல் 16.5 அடி நீளமும் இருக்கும். அவற்றின் தந்தங்கள் ஒவ்வொன்றும் சுமார் 6.5 அடி நீளமும் 45 கிலோ எடையுடனும் இருக்கும். விலங்குகளிலேயே யானைக்குத்தான் மிகப்பெரிய மூளை உள்ளது. ஒரு யானையின் மூளை சராசரியாக 5.4 கிலோ வரை எடையுள்ளதாக இருக்கும். மூளையின் அளவுக்கும் புத்திசாலித்தனத்திற்கும் சம்பந்தமில்லை என்றாலும் யானைகள் பூமியின் மிகவும் புத்திசாலித்தனமான சமூக மற்றும் பச்சாதாபமுள்ள விலங்குகளாக இருக்கின்றன. யானைகளால் தரை வழியாக கேட்கவும் தொடர்பு கொள்ளவும் முடியும். யானைகள் அவற்றின் பாதங்களை வலுவாக தரையில் ஊனும்போது ஏற்படும் அதிர்வுகளால் பிற யானைகளை தொடர்பு கொள்கின்றன. யானைகள் தரையில் உண்டாக்கும் இந்த அதிர்வுகள் சுமார் 20 மைல்கள் பயணிக்கக்கூடியது. யானையின் தும்பிக்கை மற்றும் கால்களில் உள்ள உணர்திறன் வாய்ந்த தோல் அந்த அதிர்வுகளை கிரகித்து கொள்ளும். இது யானைகளுக்கு செய்திகளை பெற, அனுப்ப, பிற யானைகளை எச்சரிக்கை செய்ய அல்லது தொலைதூரத்தில் இருக்கும் ஆபத்தை விளக்க உதவுகிறது. யானைகளால் நெருங்கும் மேகங்களின் சப்தத்தை கூட கேட்க முடியும். யானைகளின் செவிப்புலன் லோ ஃப்ரீக்வன்சி ரம்பிள் நாய்ஸ்களை உணரவும் மனித செவிப்புலன் வரம்பிற்கு கீழே உள்ள ஒலிகளான இன்ஃப்ரா சவுண்டுகளில் தொடர்பு கொள்ளவும் அனுமதிக்கிறது. இந்த இன்ஃப்ரா சவுண்டுகள் குரல்வளை வழியாக மனிதர்கள் பேசுவதைப் போலவே உற்பத்தி செய்யப்படுகின்றன. லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கும் இந்த சப்தங்களை மனிதர்களால் கேட்கவே முடியாது. யானைகள் பூமியில் வாழும் வலிமையான விலங்குகளாகும். அவை அவற்றின் தும்பிக்கையால் சராசரியாக 350 கிலோ எடை வரை தூக்கக்கூடியது. இந்த காரணத்தால் யானைகள் நீண்ட காலமாகவே மக்களையும் பொருட்களையும் கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் அவை மரம் வெட்டும் தொழிலில் பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றன. யானைகள் 500 கிலோ வரையிலான மரக்கட்டைகளை தூக்கிச் சென்றதாக பதிவுகள் இருக்கின்றன. புதிதாக பிறந்த யானை குட்டிக்கு அதன் தும்பிக்கையை ஒழுங்காக பயன்படுத்தவோ கட்டுப்படுத்தவோ தெரியாது. தாயிடமிருந்து பால் குடிக்க, தண்ணீர் குடிக்க அதன் வாயை மட்டுமே பயன்படுத்தும். சுமார் 6 முதல் 8 மாதங்களுக்குள் யானை குட்டி அதன் தும்பிக்கையால் சாப்பிடவும் தண்ணீர் குடிக்கவும் கற்றுக்கொள்கிறது. 1 வயதாகும்போது அது அதன் தும்பிக்கையை திறம்பட பயன்படுத்தும் மற்றும் கட்டுப்படுத்தும் திறனை பெறுகிறது. மேலும் வயது முதிர்ந்த யானைகளைப் போலவே தும்பிக்கையால் பிடிக்கவும் சாப்பிடவும் குடிக்கவும் குளிக்கவும் முடியும். யானைகள் பியோர் வெஜிடேரியன்கள். அவை வேர்கள், புற்கள், இலைகள், பழங்கள் மற்றும் மரப்பட்டை உள்ளிட்ட தாவரங்களை மட்டுமே சாப்பிடும். யானைகள் ஒரு நாளின் 80% சாப்பிடுவதிலேயே கழிக்கின்றன மற்றும் நாளொன்றுக்கு சுமார் 160 கிலோ உணவை சாப்பிடுகின்றன. யானைகளுக்கு மிகவும் பிடித்தமான உணவுகளில் ஒன்று வாழைப்பழங்களாகும். யானையின் தும்பிக்கையில் 40,000 தசைகள் உள்ளன. நீண்ட மூக்கு போல தோற்றமளிக்கும் தும்பிக்கையானது வாசனைகளை உணர, சுவாசிக்க மற்றும் பிளிர பயன்படுகிறது. யானையால் அதன் தும்பிக்கையில் சுமார் 5.5 லிட்டர் தண்ணீரை நிரப்பிக்கொள்ள முடியும். ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் இருபாலின யானைகளுமே தந்தங்களை கொண்டிருக்கின்றன. ஆனால் ஆசிய யானைகளில் ஆண் யானைகளுக்கு மட்டுமே தந்தங்கள் இருக்கின்றன. யானைகளுக்கு அவற்றின் தந்தங்கள் தோண்டுவதற்கும் மரப்பட்டைகளை உரிப்பதற்கும் போகும் பாதையில் கிடக்கும் மரங்கள் மற்றும் கிளைகளை நகர்த்துவதற்கும் சண்டையின் போது தாக்குவதற்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் பயன்படுகிறது. யானைகள் கூட்டமாக போகும்போது பொதுவாக ஒற்றை வரிசையில் போவதை அடிக்கடி பார்க்க முடியும். கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் அனுபவமுள்ள பெண் யானை முன்னால் போக உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள் மற்றும் அவர்களின் சந்ததியினர் பின்னால் போகிறார்கள். யானை குட்டிகள் தாய்க்கு கீழ்ப்படிந்து அதனை பின்தொடரும். பெரும்பாலும் தாய்க்கு அடியில் அல்லது தாயின் வாலை பிடித்து கொண்டு போகும். நீச்சலின் போது சுவாசிக்க பயன்படும் கருவியான ஸ்னார்கலை
இயற்கையாகவே கொண்டுள்ள பூமியின் ஒரே விலங்கு யானைகள்தான். யானைகள் தங்கள் தும்பிக்கையின் நுனியை நீரின் மேற்பரப்பிற்கு மேலே உயர்த்துவதன் மூலமாக ஆற்றுப்படுகையில் இறங்கி தண்ணீருக்குள் முழுவதுமாக மூழ்கியபடியே ஆற்றை கடக்க முடியும். யானைகள் மற்ற உயிரினங்களிடம் பரோபகாரம் மற்றும் பச்சாதாபம் காட்டுவதை பற்றிய பல அவதானிப்புகள் உள்ளன. அவை மனிதர்கள், நாய்கள் மற்றும் பிற விலங்குகளுடன் நட்பாக இருப்பதற்காக அறியப்படுகிறது. சிங்கம், புலி, சிறுத்தை போன்ற வேட்டை விலங்குகள் பிற விலங்குகளை வேட்டையாட முயற்சிக்கும் போது யானை குறுக்கே புகுந்து அவற்றை காப்பாற்றிய பல செய்திகள் உள்ளன. யானைகள் நின்றபடியே கூட தூங்கும். யானைகளுக்கு பகல் நேரத்தில் 2 மணி நேர தூக்கம் மட்டுமே தேவைப்படுகிறது. அவ்வாறு தூங்கும் போது நின்று கொண்டு தூங்கும், இரவு நேரத்தில் படுத்து கொண்டு தூங்குகின்றன. யானைகள் தங்களது சென்சிட்டிவான உடல் தோலை அல்ட்ரா வயலட் ஒளியிலிருந்து பாதுகாக்க மண்ணை சன்ஸ்கிரீனாக பயன்படுத்திக் கொள்கின்றன. யானைகளின் தோல் சுமார் 1 இன்ச் தடிமனானது மற்றும் கடினமானது, ஆனால் அதிக உணர்திறன் கொண்டது. எனவே தோலுக்கு சூரிய ஒளியிலிருந்தும் பூச்சிக்கடியிலிருந்தும் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. யானைகள் உணர்ச்சிகரமான உயிரினங்கள். அவை மரணங்களுக்கும் துயரங்களுக்கும் துக்கப்படுகின்றன, கண்ணீர் சிந்துகின்றன, இறந்தவர்களை அடக்கம் செய்ய முயற்சிக்கின்றன. உறவினரின் இழப்பில் மனிதர்கள் அனுபவிக்கும் துயரத்தை போலவே யானைகளும் அனுபவிக்கின்றன. யானைகள் அசாத்தியமான நீச்சல் திறமையை கொண்டவை மற்றும் யானை 50 கிலோமீட்டர் வரை நீந்தியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவற்றால் 6 மணி நேரம் தொடர்ந்து ஓய்வின்றி நீந்த முடியும். யானைகள் தென்னிந்தியாவில் இருந்து இலங்கைக்கு கடல் வழியாக நீந்தி சென்று குடியேறியதாக நிபுணர்கள் நம்புகின்றனர். உயிரியல் பூங்காக்களில் காணப்படும் யானைகளுடன் ஒப்பிடுகையில் காட்டு யானைகள் ஒரு நாளைக்கு 3.5 முதல் 12 கிலோமீட்டர் வரை நடக்கின்றன. அவை ஒவ்வொரு நாளும் சராசரியாக சுமார் 5.5 கிலோமீட்டர் நடக்கின்றன. யானை எவ்வளவு தூரம் நடக்கும் என்பது அதன் வயது, பாலினம், பருவம், உணவு கிடைப்பது மற்றும் பலவற்றை பொறுத்தது. பாலூட்டி இனங்களில் பெண் யானைகள் 22 மாதங்களை கொண்ட மிக நீண்ட கர்ப்ப காலத்தை கொண்டிருக்கின்றன மற்றும் பெரிய கன்றுகளை ஈன்றெடுக்கின்றன. ஒரு பெண் யானை ஒரு குட்டியை ஈன்றெடுக்கும். அரிதாக இரட்டை குட்டிகள் பிறக்கவும் வாய்ப்புள்ளது. புதிதாக பிறந்த கன்றுக்குட்டி 90 முதல் 115 கிலோ வரை எடையுள்ளதாக இருக்கும். யானைகளின் தும்பிக்கையின் நுனியில் விரல்களை போன்ற அமைப்பு இருக்கின்றன. ஒரு ஆப்பிரிக்க யானைக்கு தும்பிக்கையின் நுனியில் 2 விரல்கள் உள்ளன. ஆசிய யானை அதன் தும்பிக்கையின் நுனியில் ஒரே 1 விரலை மட்டுமே கொண்டுள்ளது. இதன் காரணமாக ஆப்பிரிக்க யானையால் பொருட்களை நுணுக்கமாக எடுக்க முடியும். ஆனால் ஆசிய யானையால் தனது முழு தும்பிக்கையையும் பயன்படுத்தித்தான் பொருட்களை எடுக்க முடியும். கடந்த 3 தலைமுறைகளில் ஆசிய யானைகளின் எண்ணிக்கை 50% மேல் குறைந்துள்ளது. இன்று ஆசிய யானைகளுக்கு முக்கிய அச்சுறுத்தல்களாக வாழ்விட இழப்பு, உணவு கிடைக்காமை உள்ளிட்டவை இருக்கின்றன. மேலும் யானைகளின் மதிப்பு மிக்க தந்தங்கள் மற்றும் தோல் பொருட்கள் செய்ய அல்லது இறைச்சிக்கு யானைகளின் உடல் பாகங்களை பயன்படுத்திக் கொள்ள வேட்டையாடப்படுகின்றன. பெரும்பாலான நாடுகளில் யானை வேட்டை சட்ட விரோதமாக இருந்தாலும் தொடர்ந்து யானைகள் சட்டத்துக்கு புறம்பாக வேட்டையாடப்பட்டு வருவதால் யானைகளின் எண்ணிக்கை கணிசமான அளவுக்கு குறைந்து வருகிறது.